ஒவ்வொரு பக்கத்தையும் சீல் வச்சு கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட்டு ஓப்பன் காப்பி நம்ம கையில் கொடுப்பாங்க. இன்னொரு காப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, சீல் வச்சு கையெழுத்து போட்டு ஒரு என்வலப்பில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வேக்ஸ் போட்டு சீல் பண்ணி டேட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு காப்பியுமே நம்மக்கிட்ட தான் இருக்குமே தவிர, நாளைக்கு டிஸ்பியூட்டுன்னு வரும்போது அதை சப்மிட் பண்ணணும். ஓகே, அவங்க கிட்ட எந்த காப்பியும் இருக்கு, ரைட்டர்ஸ் எந்த காப்பியும் வச்சுக்காது. So tell me, what is it that you are suggesting? What is happening here in case of my... எனக்கு தெரியலையே. எனக்கு அப்புறம் ஏன் வந்து நீதிமன்றம் பக்கம் இதை எடுத்துகிட்டு போகணும், இது ஏன் திருட்டுக்காதுன்னு இப்போ வந்து சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட அப்படி எந்த விதமான புகாரும் கொடுக்கல. நான் கேட்குறது என்னென்னா, முகாந்திரம் இல்லை, எனக்கும் அந்த பையனுக்கும் எந்த முகாந்திரமும் இல்லை. முகாந்திரமே இல்லாதப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் எதுக்கு ஒருத்தருக்கு நிவாரணம் கொடுக்கணும்? ஏன்னா நான் 446 நாள் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த கதைக்கு. 446 நாள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மொத்த ஆடியோ ஃபைலும் எங்ககிட்ட இருக்குது. 446 நாள் நாங்கள் எழுதின ஒவ்வொரு வசனமும் அது எப்படி மாறி இருக்கு, அது எப்படி சேர்ந்துருக்கு, யார் யாரெல்லாம் எங்கள் டிஸ்கஷனுக்கு வந்திருக்காங்க, அத்தனை டீட்டெயிலுக்கான ஆவணமும் எங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அதுதான் என்னோட பைபிள் மாதிரி. நான் படம் பண்ணுறதுக்கு, நான் ஃபைனல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு, நான் திருப்பி ரெஃபர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த 446 டேஸ் ஆஃப் டிஸ்கஷன் தட் ஹவ் டன் எவ்ரி ரெக்கார்ட் ஐ ஹவ். இதை நான் வந்துட்டு ரைட்டர்ஸ் சொல்லிட்டேன், என்கிட்ட அத்தனை ரெக்கார்டு இருக்குன்றதும் நான் சொல்லிட்டேன். நான் 3 ரைட்டர்ஸ் வச்சுருக்கேன், நான் ரைட்டர்ஸ் வச்சு தான் படமே எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் படத்தை பார்த்தாலும் சரி, எந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் பார்த்தாலும் சரி, இயக்கம் பிஎஸ் மித்தன் தான் வருமே தவிர எழுத்து ப்ளஸ் இயக்கமோ ரிட்டர்ன் டைரக்டர் போய் வராது. ஏன்னா நான் தான் அந்த சோல் ரைட்டர் ஆஃப் த ஃபிலிம். நான் ஏற்கனவே 3 ரைட்டர்ஸ் வச்சுருக்கேன், அந்த 3 பேருக்கு தகுந்த சன்மானத்தை கொடுத்துருக்கேன், அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கும் போது நான் சம்மந்தமே இல்லாத முகாந்திரம் இல்லாத ஒருவருக்கு எதுக்கு நான் பணம் கொடுக்கணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரல சார். இல்லைங்க சார், அவர் எதிர்பார்க்குறவங்களா கூட தெரியலங்க சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்றாங்க. அந்த நிவாரணம் அளிக்கிறதுக்கு நாங்கள் மறுத்துட்டோம், ஏன்னா அது எங்கள் வேலை கிடையாதுன்றது தான் இங்கே இருக்கிற விஷயம். எனக்கு தெரியல, இந்த கதையை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ சினாப்சிஸ் மட்டும் வச்சு ஒரு 2 கதை 1 அப்படிங்கிற மாதிரி பேச பண்ணுறது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டன்ஸ்லேயே அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு கதை கருவு மட்டும் ஒன்றா இருந்தால் இல்லை. இப்போ சினாப்சிஸ் வச்சு அவங்க பண்ணுறதால எதுக்கு முழு கதையை திரைக்கதையை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்? அதான் கேள்வி. இப்போ சினாப்சிஸ் மட்டுமே வச்சு கதை கருன்றது நீங்கள் வந்துட்டு ஏகப்பட்ட படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே சினாப்சிஸ் வச்சு எத்தனையோ படத்தை ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த 2 விஷயங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, முன்னாடி நடந்த விஷயம் இல்லை. இல்லை, அப்போ நம்ம டேரக்டர்ஸும் நீங்களும் சேர்ந்து இல்லை இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிசிஷன் எடுக்கலான் இருக்கீங்களா? இல்லைங்க, இப்படி தான் இப்படி பண்ணுன்றதே எனக்கு புரியலையே. இப்போ நான் கேட்குறேன், சினாப்சிஸ் வச்சு தான் அந்த முடிவு எடுப்பாங்கன்னா முழு திரைக்கதையை பதிவு பண்ணுறது எதற்கு? எதுக்கு நம்ம முழு திரைக்கதை போய் பதிவு பண்ணணும்? சினாப்சிஸ் மட்டும் பதிவு பண்ணி போயிடலாமே. முழு திரைக்கதையை பதிவு பண்ணதுக்கு அப்புறமும் நான் சினாப்சிஸ் வச்சு தான் முடிவு எடுப்பேன்றது வந்து எனக்கு அது சரியா படலை. ஃபியூச்சர்லயும் அப்ப நீங்க டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து, ஆமாமா கண்டிப்பா சினாப்சிஸ் வச்சு எந்த முடிவு எடுக்க கூடாது. நான் இதுக்கு முன்னாடி அதான் பண்ணிருக்காங்க, சோ அதனால தான் இதுக்கு அப்புறம் அது பண்ணக்கூடாது. ஒரு வரி கூட வாசிக்க மாட்டாங்க. நம்ம பதிவு பண்ணோம்னா அவங்க சீல் வைப்பாங்களே தவிர, சீல் வச்சு பிளாக் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருவாங்களே தவிர மற்றபடி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த பதிவு எண்ணை மட்டும் அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க, பதிவு எண்ணு பேர் தேதி அவ்வளோதான். இல்லை அது ஏகப்பட்ட பதம் நான் சொன்னல. இப்போ இந்த கதைக்கான மொத்த இன்ஸ்பிரேஷனுமே மீடியா தான். மீடியாலேருந்து ஒரு நியூஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு கதையை யோசிக்கிறோம். நம்ம எத்தனையோ பேர் அதை படிப்பாங்க, எத்தனையோ பேர் அதே மாதிரி கதைகளை யோசிப்பாங்க, கரெக்டா? இப்போ நம்ம இனோவேஷன் ஒன்று எடுத்திருக்கோம். நான் வந்துட்டு இந்த யோகேஸ்வரின்னு ஒரு பொண்ணோட நியூஸ் செய்தியை பார்த்து அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணுறேன். அதே நியூஸை எத்தனையோ பேர் பார்த்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஸோ கருவாக நீங்கள் யோசிக்கும் போது ஒத்த சிந்தனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம கதைகளை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறது நியூஸ் பேப்பர்னும் போது அதை எத்தனையோ பேர் வாசிச்சிருப்பாங்க, எங்கே எதுவும் வேணாலும் எடுத்துருக்கலாம். பட் அது எப்படி திரைக்கதையை வடிவமைக்கிறோன்றதுல தானே நமக்கு டிஃப்ரென்ஸே இருக்குது. அதுதான் வந்துட்டு இங்கே சொல்ல வர்றது.
இல்லை ஆமாம், தேர் ஷுட் பி எனி சி தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர் மெத்தட். நவ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மெத்தட். இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், நாங்கள் நீங்கள் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமும் கதை ஒரே மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த செக் எடுத்துக்கோங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான பதிவும் பண்ணியாச்சு, செக்கும் வந்துட்டு பெப்சி பேரில் எழுதி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் நான் அந்த கதையை படிக்க மாட்டேன், அந்த குழு அமைக்க மாட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் செக் திருப்பாங்க. ஆனால் அந்த லெட்டரில் அப்படி இல்லை, நாங்கள் 18 பேர் சேர்ந்த குழுவை சேர்ந்து முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 21ஆம் தேதி தான் மீட்டிங்கே நான் போனேன், 22ஆம் தேதி இவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் நடுவில் எங்கே அந்த குழு ஃபார்ம் பண்ணாங்க, எப்போ அந்த முடிவு எடுத்தாங்க? ஏன்னா ரெண்டு கதை என்கிட்ட, திரைக்கதை என்கிட்ட இருக்கும்போது அவங்க எப்படி படிச்சிருக்க முடியும் அந்த டைமில்? அதான் நான் கேட்குறேன். நான் முன்வைக்கிற விஷயம் ஒன்று தான், சினாப்சிஸ் வச்சு எந்த முடிவும் எடுக்காதீங்க, முழு திரைக்கதையை படிங்க. முழு திரைக்கதை படிச்சிருக்கோன்னு அந்த லெட்டரில் அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண லெட்டரில் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அவங்க படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அந்த டைமில். ஏன்னா இவர் அது படிச்சுட்டு தான் 22ஆம் தேதி லெட்டரில் தான் சொல்லியிருக்காப்புல. 22ஆம் தேதி படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா திரைக்கதை எங்களிடம் இருக்கிறது. அப்போ அவங்க எப்படி கம்பேர் பண்ணியிருக்க முடியும்? படமும் இப்போ ரிலீஸ் ஆகலை. நான் திரைக்கதையை அவங்க கையில் ஒப்படைச்சது வந்து 7-12 அப்புறம் தான் ஒப்படைச்சேன். அது எனக்கு தெரியல. அந்த லெட்டரில் அவங்க ஏன் அப்படி எழுதுறாங்கன்றத நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். அந்த லெட்டரில் தவறாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதுவும் எனக்கு தெரில சார், அதுவும் எனக்கு தெரில. ஏன் குழு அமைக்கலைன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. அவங்க தான் அதுக்கு சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நியாயப்படி தான் நடக்கும். இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த லெட்டரில் என்னென்னா, 20 நாளைக்கு நாங்கள் ஒழுங்காக ரெஸ்பாண்டே பண்ணலன்ட்டாங்க. நாங்கள் இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோமே. நான் சினாப்சிஸ் அனுப்பிச்சிருக்கேன், நான் மீட்டிங்க்கு போயிருக்கேன், 2 மீட்டிங்க்கு போயிருக்கேன், 2 லெட்டர் அனுப்பியிருக்கேன். நான் அனுப்பிச்ச எந்த லெட்டருமே வந்து யார்கிட்டையுமே காட்டலை அவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால நான் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கோன்னு சொல்லி ஒருத்த கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. அது எனக்கு புரிஞ்சிக்கும், எனக்கு தெரியல. That was a decision. What was the decision? இப்படி ஒரு டிஸ்பியூட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே ப்ரொடியூசர் என்ன ஃபீல் பண்ணான்னா, இது வந்துட்டு ஒரு கேவியட். கேவியட்ன்றது என்ன, நாளைக்கு ஒரு கேஸ்னால் நமக்கு தெரியப்படுத்தணும். ஸோ நமக்கு வராமல் இது எங்கேயாவது தெரியப்படுத்தினா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை போட்டு இவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ரிலீஸுக்கு தடங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த கேவியட்டை ஃபைல் பண்ணாங்களே தவிர, அது ப்ரொடியூசரோட முழுக்க முழுக்க அவரோட டிசிஷன் அது. ஆமாம், இப்போ ரைட்டர்ஸ் யூனியன் போனவங்க கோர்ட்டுக்கு போவாங்களா இல்லையா நமக்கு தெரியல. இப்போ போனாங்கன்னா நமக்கு தெரியப்படுத்தணும் தான் நம்ம சொல்கிறோம். போகக்கூடாதுன்றதா, அவங்கள தடுக்கிறதுக்கோ எதுக்கோ நம்ம பண்ணல. நம்ம கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நமக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் கேவிட் ஃபைல் பண்ணு. இல்லை சார், நான் தான் சொல்லுவேன் சார், எனக்கு வந்த லெட்டர் இது ஒன்று தான் சார். அது எப்படி அப்படி அவர் சொல்கிறார் சார். ஆனால் எனக்கு பாக்கியராஜர் லெட்டர் ரெட்லேருந்து வந்த லெட்டர் தவிர இது வரைக்கும் ரைட்டர்ஸ் யூனியனில் எந்த லெட்டரும் வரல. முதல்ல உங்கள் மேலே புகார் இருக்குது அப்படின்னு லெட்டர் அனுப்பிச்சாங்க, சினாப்சிஸ் அனுப்புலன்னாங்க. அந்த சினாப்சிஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் 21ஆம் தேதி மீட்டிங் நான் போய் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த லெட்டருமே ரைட்டர்ஸ் யூனியன்லேருந்து எனக்கு வரவில்லை. எனக்கு வந்து ஒரே ஒரு லெட்டர், பாக்யராஜர் லெட்டர் ரெட்லேருந்து. அந்த லெட்டர்லேயும் இது கதை திருட்டுலாம் அவர் பேசவே இல்லை. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பையனுக்கும் இதுக்கும் இந்த கதையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. கதை சுருக்கத்தை படித்து பார்க்கும்போது, கதை சுருக்கத்தை படித்து பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ 10 லட்சம் ரூபா பணத்தை வந்துட்டு நிவாரணமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கேள்வி என்னென்னா, ஒரே மாதிரி கதை இருந்தால் நான் நிவாரணம் கொடுக்கணுமா? அப்படி சப்போஸ் என்னிடம் இருந்து தான், அவரிடம் இருந்து தான் கதை என்னிடம் வந்ததுன்னா அதுக்கு முகாந்திரம் என்ன? எனக்கும் அவருக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்ற ஒரு கேள்வி நான் கேட்கணும்ல. பட் அதுக்குள்ளேயே போவானன்றாங்க அந்த மீட்டிங்கில். என்ன சொன்னாங்க, இல்லைங்க கதை திருட்டு அப்படிலாம் பேச, நீங்கள் நிவாரணம் கொடுங்கன்றாங்க. எனக்கு தெரியல சார், அடிப்படை போது தெரியுது, மற்றவங்களை பற்றி நமக்கு தெரியல சார். தெரியலங்க சார், அது நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். நான் என்னோட சைடு கதை இதுதான். நான் இத்தனைக்கும் என்ன சொல்கிறேன், நான் இத்தனை ரைட்டர்ஸ் வச்சுருக்கேன், ரைட்டர்ஸ் யூனியில் இவங்களும் மெம்பர்ஸு, ரைட்டர்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்துருக்கேன் செப்பரேட்டாக. ஆக்சுவலாக ரைட்டர்ஸ் யூனியன் என்னைய தான் வந்துட்டு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, பரவாயில்லப்பா நல்லா பண்ணுறப்பா நான் சொல்லணும் அப்படி சொல்லலை.
இன்னொருத்தருக்கும் சேர்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்றது எனக்கு புரியல. அதான் நானும் கேட்குறேன், இவர் 22ஆம் தேதி லெட்டர் அமிச்சேன்னு சொல்கிறார்ல, 22/11 இங்கே லெட்டர் அமிச்சேன்னு சொல்கிறாப்புல, அப்போ நான் திரைக்கதையை கொடுக்கவில்லை. அப்போ அது 13 எங்கேன்னு சொல்கிறாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. அப்போ கதை சுருக்க மட்டும் தான், 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நான் திரைக்கதை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க படித்தாங்களா படிக்கலையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குழு அமைக்கலை. நாங்கள் கேட்டது என்னன்னா, இத்தனை பேர் நாங்கள் இருக்கோம், எங்கே முன்னாடி ஓப்பன் பண்ணி படிங்க, புகார்தாரம் இருக்கட்டும், எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, ஏன்னா எங்கள் மேலே தப்பு கிடையாது. நான் ப்ரொடியூசரும் இருக்காப்புல, நாங்கள் 4 பேரும் இருக்கிறோம், புகார் கொடுத்தவரும் இருக்கட்டும், எங்கள் முன்னாடி ஒரு குழு அமைச்சது ஓப்பன் பண்ணி படிக்க நாங்கள் தயாராக தானே இருக்கோம். அப்படி உங்களுக்கு அப்படியும் டவுட் வந்துச்சுன்னா, இந்தாங்க 10 லட்சரூபா செக் இப்போ வச்சுக்கோங்க, செக்யூரிட்டி டெபாசிட்டா, இதுவும் நாங்கள் செஞ்சிட்டோமே. என்கிட்ட அவங்க கேட்கலும்ல சார், அது எனக்கு இல்லை சார், முதல்ல அவங்க முடிவு எடுத்து வச்சுட்டு சொல்கிறாங்களே தவிர எங்ககிட்ட கதையை கேட்கல. அவங்க நான் தான் சொல்கிறேன் கதையை ஓப்பன் பண்ணி படிங்க, ஓப்பன் பண்ணி படிங்கன்னு. அவங்க கதையை கேட்டால் தான் நம்ம கொடுக்க முடியும், உங்களுக்கு புரியுதா? கதை சுருக்கத்தை வச்சு, கதை சுருக்கத்தை வச்சு 22ஆம் தேதி கதையை கேட்கல சார். அவங்க 22ஆம் கடிதத்தை நான் இப்போ அந்த கடிதமும் அனுப்புகிறேன், அதையும் பார்த்துருங்க. 22ஆம் தேதி அமைச்ச கடிதத்தை நீங்கள் பார்த்துருங்க. அந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கதை 7ஆம் தேதி தான் கேட்டாங்க, அன்னைக்கே கொடுத்துட்டான். எங்களோட ரெக்வஸ்ட், அப்போ கூட கதையை அவங்க கேட்கல, நாங்கள் தான் சொல்கிறோம். அதாவது 7ஆம் தேதி நாங்கள் வந்து ரைட்டர்ஸ் எல்லாம் போயிருந்தோம், போஸ்கோ பிரபு வந்து இருந்தாரு, ரைட்டர்ஸ் யூனியன்லேருந்து பிப்சிக்கு போயிருந்தோம், ஆர்கே செல்லமணி சார் தலைமையில் மீட்டிங் நடந்தது. இன்னைக்கு மீட்டிங்க்கு வந்து ரைட்டர்ஸ் யூனியன் மெம்பர்ஸும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு அன்னைக்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னன்னா, நீங்கள் முதல்ல உங்களை ப்ரொடியூசர் தெளிவாக சொல்லிட்டார் சார், நீங்கள் இதை படிச்சுட்டு என்ன முடிவு சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன், நான் இப்போயே 10 லட்சரூபா செக் உங்களுக்கு கொடுத்துறேன் சார்னு சொல்லி 10 லட்சரூபா செக்கும் கொடுத்தாச்சு. இப்போ ஒன்லி திங், அந்த தீர்மானம் நடக்கலை, ஏன்னா அவங்க பவுண்டரை ஓப்பன் பண்ணி படிக்கவே இல்லை, இதை கேஸுக்கு நகர்த்திட்டாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம கேட்கும் போது பார்த்து பண்ணிடுங்கன்றது. நம்ம பொருளை இன்னொருத்த அவனுக்கு சொந்த கொண்டாடும் போது, இல்லைங்க அது என் பொருளுங்கன்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்லப்பா அதே மாதிரி பொருள் அவர் வச்சுருந்தாரா, நீ அவனுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிடு அப்படின்றாங்க. இதுதான் எங்களுக்கு திரும்ப திரும்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அவர் சார் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு பாக்யராஜ் சார்னா, கதை திரைக்கதை ஒப்பிட்டு பார்த்ததில் அப்படின்னு போட்டிருக்காரு. கதை திரைக்கதை ஒப்பிட்டு பார்த்ததில்னு போட்டிருக்காரு. அவர் திரைக்கதையை ஒப்பிட்டே பார்க்கலன்னு தான் நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம். எங்கள் திரைக்கதையும் பாஸ்கோ திரைக்கதையும் ஒப்பிட்டு பாருங்கன்னு தான் நாங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து சண்டை போட்டுட்ருக்கோம். இல்லை சார் பாருங்கள் சார், ரெண்டு திரைக்கதையும் படிங்க சார், ரெண்டு திரைக்கதையும் படிங்க சார்னு சொல்லிகிட்ருக்கோம். அவர் ஒப்பிட்டு பார்க்கல, வாங்கி கூட பார்க்கல. எங்கள் பவுண்டை வாங்கவே இல்லைங்க. எங்கள் பவுண்டை கடைசியாக 7/12/2019 செல்வமணி சார் ரைட்டர்ஸ் செல்வமணி சார் ஃபைட் பண்ணதுக்கப்புறம் அவரே ஏதோ சரி வாங்கி படிக்கலான்னு ஒரு இடத்து காம்ப்ரமைஸ்க்கு வந்தார். அவர் ரைட்டர்ஸ் யூனியனோட மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க, அன்றைக்கி அவங்க மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க, போஸ்கோ வந்திருந்தார். இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு செல்வமணி சார் கொடுத்த ப்ரெஷருக்கு அப்புறம் பவுண்டை வாங்கினாங்க. அந்த பவுண்டையும் படித்தாங்களான்னு தெரில. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க லெட்டர் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க, கதை திரைக்கதையை ஒப்பிட்டு பார்த்ததுன்றாங்க. திரைக்கதையை வாங்கவே இல்லை, எப்படி ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னு எங்களுக்கு புரியல. இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. ஏன் இவங்க இதை பண்ணுறாங்க, அகைன் அகைன் பண்ணுறாங்களே அப்படின்றது எங்களுக்கு அந்த டவுட்டு தான் இருக்குது.